வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாரங்கள் இரண்டு மாற்றம் ஒன்று நிகழ்ச்சியிலே ஒன்பதாவது மாற்றம் முதலாவது நாள். கடந்த 30 வருடங்களாக பெரியவர்களிடம் ஒபிசிட்டி, அதாவது எவ்வளவு இருக்கணுமோ அதை விட எடை, உடலின் எடை கூடியிருப்பதாகவும், குழந்தைகளிடம் 3 மடங்கு உடல் எடை அதிகரிப்பதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஒரு வருடத்துல 60 கோடி நோய்கள் மனித சமுதாயத்தில் ஏற்படுவதாக ஒரு புள்ளி விவரமும், உலக சுகாதார மையத்தின் புள்ளி விவரம் உணவின் காரணமாக ஒவ்வொரு வருடமும் 3.3 கோடி மனிதர்கள் மரணிக்கிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சியான புள்ளி விவரத்தையும் தெரிவிக்கின்றன. உணவின் காரணமாக உடல் எடை கூடுவது மட்டுமல்ல, நீரிழிவு நோய் அதிகரிப்பது, இதய நோய், புற்றுநோய், ஏன் மூட்டுவலி கூட, இதற்கெல்லாம் உணவு மிகப்பெரிய பங்கு வகிப்பதாக பல ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. குறிப்பாக இந்தியாவிலே உலக நாடுகளிலேயே மிக மோசமான நிலையிலே பேக்கேஜ்டு ஃபுட், அதாவது உணவை பார்சல் பண்ணி கொடுப்பதில் மோசமான தரத்தை இருப்பதாக ஆராய்ச்சிகள் 2019 சர்வே தெரிவிக்கின்றது. உணவு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவு பாதிக்கிறது என்றால், எந்த உறுப்பையும் அது விட்டு வைத்ததில்லை. ஜீரண மண்டலம், இரத்த மண்டலம், கொழுப்பு, சுவாச மண்டலம், நரம்பு மண்டலம், ஏன் என உற்பத்தி உறுப்புகளில் கூட அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. தோல், முடி, எலும்புகள், இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது. நாம் செய்ய வேண்டிய மாற்றம் உணவு விஷயத்துல அடுத்த 15 நாட்களுக்கு ஒரு மாற்றத்தை செய்ய இருக்கின்றோம். உணவின் மூலம் நம் வாழ்க்கையை, நம் ஆரோக்கியத்தை, நம் மனதை கெடுத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆகவே அடுத்த 15 நாட்களுக்கு நாம் செயல்படுத்த வேண்டிய மாற்றம் உணவிலே. அதை முழுமையாக மாற்ற, சுலபமாக செயல்படுத்த நாம் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், பசி வந்த பிறகு ஏற்ற உணவை அளவோடு முறையாக சாப்பிடுகிறேன். பசி வந்த பிறகு ஏற்ற உணவை அளவோடு முறையாக சாப்பிடுகிறேன் என்கிற சங்கற்பத்தை நாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மனதிலே அசை போடுவோம், சொல்லுவோம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுவோம். நம்முடைய நடு மனதிலே ஆழமாக பதிய வைக்க பதிய வைக்க நாம் அந்த செயலிலே இயங்க ஆரம்பித்து விடுவோம். பசி வந்த பிறகே என்ன காரணம் என்பதை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஏற்ற உணவை, எது எது ஏற்ற உணவு, அளவோடு எது சரியான அளவு, முறையாக என்றால் எப்படி சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும் என்பதையெல்லாம் வரும் நாட்களில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல ஏன் பசி வருகிறது? நம் உடலிலே இயற்கையாக எப்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் ஒரு அளவை விட குறைகின்றதோ அப்பொழுது நமக்கு பசி என்கிற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. மகரிஷி அவர்கள் நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை நாம் 4 வழிகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறியிருப்பார்கள். அதாவது நமக்கெல்லாம் தெரிந்தது உணவின் மூலமாக ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் நாம் சாப்பிடுகிறோம். காற்றின் மூலமாக, பூமியில் இருந்து வரக்கூடிய அலைகளின் மூலமாக, நாம் இருக்கிற இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற கோள்கள், அதை தாண்டி இருக்கிற நட்சத்திரங்கள், அங்கிருந்து வரக்கூடிய அலைகள், அதன் மூலமாகவும் நாம் ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். என்ன சார் இது, சத்தான சாப்பாடை சாப்பிட்டா ஆற்றல் கிடைக்கும், பூமியிலிருந்து எப்படி ஆற்றல் கிடைக்கிறது, எப்படி கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் என்னுடைய உடலுக்கு உதவியாக இருக்கும் என்கிற ஒரு சந்தேகம் வரலாம். ஆற்றல் என்பது எல்லாம் சேர்ந்தான், எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், அது என் உடலுக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எத்தனையோ 1,000,000 டன் உள்ள பூமியை தாங்கி கொண்டிருக்கிற அந்த ஆற்றல் நம் உடலுக்குள் வந்தால் நம்முடைய உடலுக்கும் தேவையான விஷயங்களை அது செய்ய ஆரம்பித்து விடும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், 90-99% உணவிலிருந்து மட்டும் நாம் ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உணவிலிருந்து ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டா கூட அதுல வேக்ஸ் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, செயற்கை முறையிலே மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள்தான் இன்று நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தக்காளியை பார்க்கறதுக்கு சும்மா தலதலன்னு அட்டகாசமா உருண்டையா அழகாக இருக்கிறது,
ஆனென்றால் ஆனால் காரணம் என்ன? உள்ள ஒரு ஜெனட்டிக்கல், அதில் இருக்கிற ஜீன்ஸை மாடிஃபை செய்திருக்கிறார்கள். இது உடல் நலத்திற்கு நல்லதா என்று நாம் நம்மையே ஒரு ஒரு நிமிடம் சிந்தனை செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். பசி வந்த பிறகு ஏன் சாப்பிட வேண்டும்? பசி வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு நாம் சாப்பிட்டால் என்ன நடக்கிறது என்பதை மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் வயிற்றிலே புண்ணு, குடலிலே புண் இருக்கிறதோ அவர்கள் இந்த முயற்சியை செய்யக்கூடாது. நாம் பசி வந்ததன் அடையாளம் ஆற்றல் குறைபாடு இருக்கிறது. இப்பொழுது ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டால் இந்த உடல் என்ன செய்து கொள்கிறது என்றால், இந்த காற்றிலிருந்து, கோள்களிலிருந்து, பூமியிலிருந்து வரக்கூடிய இலவசமாக இருக்கிற அந்த விண் துகள்களை, ஆற்றல் துகள்களை, உயிர் துகள்களை, அந்த சக்தியை நம் உடல் உறிஞ்சிக் கொள்கிறது. ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு நாம் சாப்பிட ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய ஆற்றலும் தரமானதாக மாறிவிடும், நம்முடைய உணவின் அளவும் நமக்கு குறைந்துவிடும். மொத்தத்தில் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு சிறிய மாற்றம் மிகப்பெரிய அளவிலே நமக்கு உதவி செய்கின்றது. நேரத்திற்கு சாப்பிடணும்னு சொல்றாங்களே சார் மருத்துவ விஞ்ஞானம், நீங்கள் பசி வந்த பிறகு சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, எதை பின்பற்றுவது? இரண்டையும் பின்பற்ற வேண்டும். எப்படி செய்யலாம்? இது எனக்கு ஒரு மணிக்கு மதியம் சாப்பிடுகிற நேரம், அப்பொழுதுதான் நான் சாப்பிட முடியும். பசி வந்த அப்புறம்லாம் என்னால் சாப்பிட்றதுக்கு அலுவலகம் அனுமதிப்பது இல்லை, பிரச்சனையே இல்லை. நான் எப்பொழுது காலை உணவு எடுக்கிறேன், 8 மணிக்கு காலை உணவு எடுக்கிறேன் என்றால் அதில் 6 இட்லியை சாப்பிடுகிறேன் என்றால் எனக்கு 12:30 பசி வரல, 1:30 பசி வந்திருக்கு, அப்படின்னா காலையில் நான் 1 இட்லியை குறைத்து கொள்ள வேண்டும். இல்லை 11:30 பசி வந்து விடுகிறது, நான் 1 மணிக்குத்தான் சாப்பிட போகிறேன் என்றால் 1 இட்லியின் அளவை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆக மதிய உணவு இடைவெளியின் போது நான் கரெக்டா சாப்பிடுகிற நேரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி பசி வருகிற மாதிரி முந்தைய நேரத்தின் உணவின் அளவை நாம் கொஞ்சம் மாற்றம் செய்து விட்டால் கண்டிப்பாக எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டுமோ அந்த நேரத்தில் பசி வந்து அரை மணி நேரம் இடைவெளி விட்டு நம்மால் சாப்பிட்டு கொள்ள முடியும். இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு 10 நாட்கள் நம்மை நாம் கொஞ்சம் மானிட்டர் கண்காணித்தால் கண்டுபிடித்து விடலாம். எந்த உணவை எவ்வளவு சாப்பிட்டால் அடுத்த மீல்ஸ் நேரத்தில் பசி அரை மணி நேரம் முன்னாடி வந்துவிடும். இப்போ பசி வந்த பிறகே நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் மாற்றத்தை இப்பொழுது முதல் நாம் செயல்படுத்துவோம். உணவின் மூலமாக வரக்கூடிய ஆற்றலின் தரமும் நமக்கு கூடிவிடும். பூமியிலிருந்து, கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலும் நமக்கு கிடைத்துவிடும். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதற்கு அடிப்படையாக பசி வந்த பிறகே ஏற்ற உணவை அளவோடும் முறையோடும் சாப்பிடுகிறேன் என்கிற சங்கற்பத்தை நாம் தொடர்ந்து வலிமைப்படுத்துவோம். நாம் மாறுகிறோம், வாழ்க்கை பயணத்தில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.